ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரானது தொடங்க இருக்கிறது. இந்த ஒருநாள் போட்டியில் இடம் பிடித்துள்ள கேஎல் ராகுல் மற்றும் ஹார்திக் பாண்டியா இருவரும் சமீபத்தில் நடந்த காஃபி வித் கரண் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றனர். இதில் அவர்கள் பெண்கள் பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்றினை தெரிவித்தனர். இதனால் பல்வேறுபட்ட தரப்பினரிடமிருந்து கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இரண்டு போட்டியில் விளையாட தடை விதிக்க வேண்டும் என பிசிசிஐ தலைவர் வினோத் ராய் பரிந்துரை செய்தார். இந்நிலையில் தற்போது தொடங்க இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் கேஎல் ராகுல் மற்றும் ஹார்திக் பாண்டியா ஆகியோர் விளையாட மாட்டார்கள் என்ற தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் இரண்டு போட்டிகளில் அவர்கள் விளையாடுவார்களா என்ற தண்டனை விவரமானது முழு விசாரணைக்கு பிறகு வெளிவரும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியானது கேஎல் ராகுல் மற்றும் ஹார்திக் பாண்டியா ஆகிய இருவர்களின் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியிலிருந்து ஹார்திக் பாண்டியா அதிரடியாக நீக்கப்பட்டது குறித்து அவர்களது ரசிகர்கள் இந்திய அணிக்கு கண்டிப்பாக இந்த செய்தி பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளனர். இந்த செய்தி குறித்து உங்களது கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.